ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று தனிஷ்கா ப்ராஜெக்ட்காக டிமார்ட்டு போயிருந்தோம். ஹொசூரில் இருக்க டிமார்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. உடனே தனிஷ்கா விடுவாங்களா, ஆர்டர் ஃபஸ்ட்டு உள்ளே போயே ஆகணும் அப்படின்னு உள்ளே வந்துட்டோம். ஜஸ்ட் என்ன இருக்குது பார்த்துட்டு போயிடலான்ட்டு உள்ளே வரும்போது பிரம்மாண்டமான லண்டன் பிரிட்ஜ், அது மாதிரி எக்கச்சக்கமாக சூப்பராக அங்கங்கே ஐஃபில் டவர், ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. கண்ணு மட்டும்தாங்க பத்தலை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் யார் யாரெல்லாம் ஒசூர் மக்கள் வந்து இங்கே விசிட் பண்ணியோ பார்க்கலையோ தயவுசெய்து வாங்க. கம்மிங் அக்டோபர் 8th முடிய போகுது, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்குது, குட்டீஸுங்களை கம்பல்சரி கூப்பிட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஒசூர் சுற்றி சுற்றி பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கோயில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ பசங்களை கூப்பிட்டு மிஸ் பண்ணாமல் வாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 70 rupees தான். ஸோ இதுதான் லண்டன் பிரிட்ஜ். தனிஷ்கா நிக்கஸ்ட்டு அவங்க டேடி வலிச்சு வலிச்சு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்காங்க. நிறைய வந்து கேம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் நம்ம ஆடினது, இப்போதைக்கு போய் உக்காந்தோன்னா கண்டிப்பாக தலைவலி வந்துடும், தலை சுற்றி வந்துடும். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்த உடனே தனிஷ்கா ஸ்டார்ட் பண்ணிட்டா கம்பல்சரி வந்து கேம்ஸில் போய் உக்காந்தே ஆகணும்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செக்ஷனை முடிச்சிடலான்ட்டு வலிச்சு வலிச்சு அங்கே நின்று ஃபோட்டோ செக்ஷிப்போம். சூப்பராக இருக்குது எல்லாம் பேசுமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு, நம்ம ஊரில் இருக்கோமா இல்லை வெளிநாட்டில் இருக்கோமான்னு. ஸோ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஃபீல்டை இங்கே உள்ளே வந்த உடனே யாருக்கெல்லாம் லண்டன் பிரிட்ஜில் போய் பார்க்கணுன்றவங்கெல்லாம் இங்கேயே பார்த்துக்கலாம். அப்படியே ரியாலிட்டியாக லண்டன் பிரிட்ஜில் போய் நிற்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு பயந்த மாதிரி ரஷ் இல்லை, க்ரௌட் இல்லை, ஓரளவுக்கு ஓகே நார்மலாக தான் இருந்தது. பட் வீக்கெண்ட் டேஸில் போனோன்னா கண்டிப்பாக க்ரௌடாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஜி வந்து ஃப்ளவர் பொக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. தாஜ்மஹால் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மதர் தெரேசா வந்து நம்மளை வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்துல் கலாம் ஜி கிட்ட நின்று நானும் அதை பொக்கை வாங்குற மாதிரி நின்றுருக்கேன். வாங்க, அப்படியே ஒரு செல்ஃபியோடு நான் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. கண்குள்ளா காட்சி சொல்லுவோம் இல்லை, எங்கே திரும்பினாலும் அப்படியே ஜகஜோதியாக ஒரு வெளிச்சம், லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே இருக்குது. செமையாக பண்ணியிருக்காங்க, நிஜமாகவே ரொம்ப பிடிச்சது. வர்த்து தான் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி ஒசூர் மக்கள் மிஸ் பண்ணாதீங்க, அப்படியே பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.